guys, welcome back to my channel, Yosh Diaries. Hi guys, I'm Elgachu. Hi. அன்னைக்கான மார்னிங் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே ப்ளசண்டாக இருக்குல்ல பார்க்கவே. இப்போ நாங்கள் எல்லாருமே எங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம். ஸோ பஸ்ஸில் ஒரு 2.5 hours ட்ராவல் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி காட்டுறேன். ஆக்சுவலாக எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு ஒரு போட்டில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டை வந்து ஆல்ரெடி லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லா லக்கேஜுமே நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃபால்ஸ் தான் போகிறோம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து சிம்பிளாக அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா அங்கே போய் எப்படியும் நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடியாகும். ஸோ அந்த மாதிரி ரெடியாக வேணாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக தான் நாங்கள் ரெடி ஆகிடணும். சீரியஸாக அன்றைக்கி அந்த மார்னிங் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த சன் வந்து ரைஸ் ஆக ஆக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த மார்னிங் டைமில் சின்ன குழந்தைங்களாம் போட்டில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. வேலைக்கு போகிறவங்களும் கூடவே போட்டில் தான் வந்து போகிறாங்க. அந்த போட் கிராஸ் ஆகுதுல, அந்த போட்டில் தான் வந்து போயிட்டுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கூட அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாகவே போட் தான் நினைக்கிறேன். ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், கடைக்கு போகிறது, வெஜிடேபிள்ஸ் வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த போட் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன ஒரு நாள் அப்படி யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி போட்டில் போயிட்டு போயிட்டு வரது தான் எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த போட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீ, இட்லி, சாம்பார், சட்னி தான் வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே இந்த சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து போட்டோட பின்னாடி வியூ. நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் போட்டு தோர்க்கு பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் பக்கத்து போட்டு. இந்த போட்டை தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து அத்திரப்பள்ளி போகிற மாதிரி. அவ்வளோதான், இப்போ வந்து நாங்கள் இந்த போட் ஹவுஸ் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்காக போகிறோம் தான். இப்போ நான் வந்து நாங்கள் பஸ்ஸுக்காக போயிட்டுருக்கோம். பஸ் வந்து எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிது. ஸோ அப்படியே போயிட்டு ஏறிடுவோம். என் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துருக்கா. அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் ஏற போகிறோம். எல்லாருமே அப்படியே போயிட்டு இப்போ ஏறிட்டு காட்டுறோம். லக்கேஜ் எல்லாம் போயிட்டு பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே போயிடுவோம். அதில் லக்கேஜ் எல்லாமே இது பின்னாடி வச்சுருவாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். எப்படியோ பஸ்ஸில் முன்னாடி வந்து பிளேஸை பிடிச்சி செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறமா வேற ஒரு போட்டில் இருந்த கொஞ்சம் பேருமே வந்து கூட வந்துட்டாங்க. அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல்னால நான் வந்து ஒரு 1.5 hours தூங்கிட்டேன். பிகாஸ் நான் முழிச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு வாமிட் சென்சேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. ஒரு 1 hour 45 minutes அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து அந்த ஃபால்ஸ் பார்க்க வேண்டிய அந்த பிளேஸு. சுற்றி சுற்றி தான் வந்து அந்த ரூட் வந்து இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு டிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து வீடுங்க அப்படிலாம் இருந்துச்சு. ஷாப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த சைட் தெரியுது பார்த்தீங்களா, மலை அந்த மாதிரி தான் மலைங்க இருந்துச்சு. சுற்றி ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு நிறைய ரப்பர் மரங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அந்த மரத்தில் வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி கட்டிலாம் கூட வச்சுருந்தாங்க. பார்க்கவே வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் அப்புறமா பலா மரம்லாம் நிறையா இருந்துச்சு. உண்மையாகவே இங்கே நான் வந்து பலா மரம்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நிறைய மரம் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து இருந்துச்சா. அந்த மரத்துலேயே கூட குட்டி குட்டி காய், பெரிய பெரிய காயெலாம் இருந்துச்சு. சூப்பராக அதை வச்சு அவங்க வந்து டிஷ்ஷஸ்லாம் செய்வாங்க போல். ஸோ நிறைய இருந்துச்சு. இதுதான் அந்த வே கிளியராக இருந்தது. ஒரு வண்டி போகிறதுக்கு ஒரு வண்டி வர்றதுக்கு அந்த மாதிரி தான் ரூட் இருந்துச்சு. நானும் எப்படா அந்த ஃபால்ஸ் வரும், எப்படா அந்த ஃபால்ஸ் வரும்னு பார்த்து பார்த்து எனக்கே அழப்போங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரூட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, ஆனால் ஃபால்ஸ் மட்டும் வந்த பாடு இல்லை. அப்புறமா நம்ம ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு தான் இப்போ வந்து ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, சாப்பிட போகிறோம்.
நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு ரெசார்ட் தான். அந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுமே கூட ஒரு 10 minutes நடந்தால் தான் அந்த ரெசார்ட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்தே கூட எங்களுக்கு அந்த ஃபால்ஸோட தண்ணி நீரோட்டம் வந்து தெரிஞ்சிச்சு. அப்போவே ரொம்ப குஷியாயிருச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெத்தானியா ரெசார்ட்ஸ். அந்த ரெசார்ட்மே கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வெல் மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு, நிறைய ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. இங்கேயுமே கூட நிறைய வாழை மரம் பலா மரம்லாம் இருந்துச்சு. உள்ளே போக போக அந்த கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே அங்கேருந்தே கூட அந்த ஃபால்ஸோட வே வந்து தெரிஞ்சிச்சு, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் அப்புறமா ரேபிட்டு அதெல்லாம் வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ரெசார்ட்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டுருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு அந்த வியூவை வந்து நல்லா ரசிச்சுட்ருந்தோம். சீரியஸாக இந்த ஃபால்ஸ் வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரில, பட் பார்க்குற வழியெல்லாம் இந்த தண்ணி ஓடுற இடமாவே தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் கூட இந்த ரெசார்ட் வழியிலையும் கூட ஃபுல்லாக தண்ணி ஓடுற இடமாவே இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அந்த ரெட் ரைஸ் அப்புறமா மீன் குழம்பு, கேரளாவோட ஸ்பெஷல் தான் ஃபுல்லாகவே செஞ்சுருந்தாங்க. கூட்டு, பொரியல், துவையல், ரசம், மோர், சாம்பார், அண்ட் தென் நேந்திர பழத்தில் வச்சு பாயசம் செஞ்சுருந்தாங்க. சீரியஸாக அந்த பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தது. இதுதான் நாங்கள் அந்த ரெசார்ட்லேருந்து பார்த்த அந்த ஃபால்ஸோட வியூ, நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம், ஏன்னா ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்றதுனால. அங்கேருந்து ஃபால்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு 15 minutes இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தூரத்துலேருந்து பார்த்தா அந்த ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு. பார்க்கிங் ஏரியாவில் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்து 10 minutes நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து அப்படி 10 minutes நடந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குலாம் இருந்துச்சு. யாராச்சும் பாட்டிலில் ஜூஸோ இல்லை தண்ணியோலாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்ககிட்டருந்து அதை பிடிங்கிச்சு. இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஃபால்ஸ்க்கு நடந்து போகிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். நான் சொன்னல ஃபஸ்ட்டே குரங்குலாம் இருந்துச்சு, உண்மையாகவே பாட்டிலெலாம் அதுவாக வாண்டடாக வாங்கி தண்ணியை குடிக்குது. பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக குரங்குனா ரொம்ப பயம். இதுதான் அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. முன்னாடி வந்து டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபால்ஸை பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes நடக்க வேண்டியிருக்கும், அவ்வளோ தூரம் இருந்துச்சு. நாங்கள் வந்து சரி முன்னாடியே ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போனோம். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் இப்போது இந்த உள்ள ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு, ஐயோ இது இன்னும் முடியலடா, இன்னும் நம்ம தூரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே போகிறதுக்காக இப்போ இங்கேருந்து நாங்கள் அப்படியே அவ்வளோ தூரம் நடந்து போனோம். இதோ என் கூட வந்த கிராக்குங்க எல்லாம், இது ஒரு கிராக், இது ஒரு கிராக். அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருந்தோம். அந்த போகிற வழியுமே கூட நல்ல வெல் மெயின்டைன்டாக தான் இருந்துச்சு. ரம்யா இவ்வளோ சீக்கிரம் சவுண்டு கேக்குதுல, சீரியஸா செம்மையா கேக்குது சவுண்டு. நாங்க கொஞ்சம் அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம், பிகாஸ் போற வழி ரொம்ப 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 தூரம் போல. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு சிலர் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து பெருக்கிட்டலாம் இருக்காங்க, நல்லா கிளீனாக இருந்துச்சு பிளேஸு. என் கூட வந்தவங்க அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பாருங்க எப்படி ஓடுதுங்கன்னு ஒன்று. இப்போ மேலே ஏறி திருப்பி கீழே ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கு. ஸோ திருப்பி அங்கே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஸோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அவ்வளோ கிளியராக வியூ இல்லை. நான் போக போகவே காமிக்கிறேன். சவுண்டு கிளியராக கேட்டிங்கன்னா கேட்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் கேட்குது. இது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம். யாரெல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம் பாருங்க, ஃபால்ஸ் தண்ணி ஊத்துறது காமிக்கிறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கீழே போய் காமிக்கிறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம், அந்த ஃபால்ஸ் அந்த சைடில் ஊற்றிட்டு இருக்கு.
பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து அந்த ஃபால்ஸ் ஊற்றிட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸ் தண்ணி ஊற்றுறதுல அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், என் கூட அந்த எல்லா ஜென்ஸும் போயிட்டுருக்காங்க. ஸ்வேதா, வர்ஷினி, சரண்யா, ரம்யா எல்லாரும் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் வியூ பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதோடய வியூ இங்கேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது. நான் வந்து மெயினில் போயிட்டு அங்கேருந்து காமிக்கிறேன். அந்த நடக்கிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும், பிகாஸ் கொஞ்சம் தடுக்கினா கூட நம்மளுக்கு வந்து இது இருக்காது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். மெயினாக முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்லிப்பரு இல்லை ஷூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கலாம். ஃப்ளாட்ஸு, ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சுத்தமாக நடக்க முடியாது. ஸோ இப்போ நடக்கிறதுக்கே மூச்சு செம்மையாக வாங்குது. ஸோ நாங்கள் கீழே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறோம். இப்படி தான் போகுது அது ரூட்டு வந்து கீழேருந்து. நான் கீழே போய் காமிக்கிறேன். இப்படி தான் அதோடய ரூட் வந்து போகுது. நான் கீழே போயிட்டு அதோடய ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேருந்து இப்படி கீழே இறங்கி திருப்பி இங்கே படிக்கட்டு மாதிரி ஒரு ரூட்டு போகுது. இங்கேருந்து திருப்பி இன்னொரு ஒரு வழியாக இதோ அங்கே இறங்குறாங்க, தெரியுதா? இங்கே இறங்கணும் திருப்பி. இந்த மாதிரி ஒரு நாலு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டா தான் கீழே நம்மளால் போக முடியும். இப்போ கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே கால் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ஜூஸ் குடித்தேன். அந்த ஜூஸ் குடித்த மாதிரி கூட இல்லை, செம்ம டயர்டாக ஃபீல் ஆகுது. நைட் இன்னும் நல்லா தூங்குவேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. சும்மாவே நல்லா தூங்குவேன். சரி, நைட்டு ரொம்ப நல்லா தூங்குவேன். கீழே போய்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குன்னு, இவ்வளோ குரங்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம்தான். கடை 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 நம்ம நடந்து போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்த்து அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். நீங்களாம் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். யாராச்சும் இன்னும் இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. இதெல்லாம் லைஃப் டைமில் கிடைக்காத ஒன்று. ஸோ ஒரு வாட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம நினச்ச பிளேஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். போகலாம். வர்ஷினி எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நாங்க அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இப்படிதான் அந்த ஃபால்ஸோட வியூ இருக்கு. பாருங்க இந்த ஃபால்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. உண்மையாகவே தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. சீரியஸாக செம்ம வியூ. யாராச்சும் வரலன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க செம்ம சில்லுன்னு இருக்கு. மீனெல்லாம் வேறு ஓடுது இதில். இப்படி இது மேலே நடந்து போயிட்டு பக்கத்தில் இருக்கிறதுலாம் நம்ம தாண்டணும். இதுலேருந்து இறங்கி இதுலேருந்து இறங்கி இது மேலே ஏறி இது மேலே ஏறி இது மேலே ஏறி கொஞ்சம். ஆனால் இது மேலே கால் வைக்கிறது தான் ரிஸ்க்கு. பட் கொஞ்சம் பார்த்து ஏறிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் அந்த ஃபால்ஸோட ஓவர் வியூ. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்களேன் அந்த அவ்வளோ ஹாட்டில் இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அதோடய சாரல் படுது பாருங்கள். அப்படியே ஹெவன் மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இப்போ இந்த வியூவை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ திருப்பி இறங்கின மாதிரியே திருப்பி மேலே ஏறிட்டு அங்கே போயிட்டு தண்ணியில் விளையாடலான்னு சொல்லி போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிக்காங்க. மேலே வரத்துக்குள்ளே எங்களுக்கு நாக்கெல்லாம் தள்ளி போய் பாருங்கள். ஒரு பாட்டில் தண்ணியை ஒண்டியாக கொடுத்துருக்கோங்க. ஒருத்தி சீரியஸாகவே முடியல. யாராச்சும் போறீங்கன்னா கன்ஃபார்மாக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. சத்தியமாக முடியல. இப்போ நம்ம போயிட்டது கீழே வந்து கீழே இருக்க அந்த ஃபால்ஸ்க்கு. இப்போ குளிக்க போகிறது மேலே இருக்க இந்த ஃபால்ஸில்.
வழுக்குது பாருங்க, இப்படிதான் இருக்கு, சீரியஸா வழுக்குது. தயவு செஞ்சு அரைச்சு போறீங்க, கிரிப் ஸ்லீப்பர் வந்து போட்டுக்கோங்க, கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்காதிங்க. இப்ப நம்ம போயிட்டு அந்த கீழ இருக்க அந்த ஃபால்ஸ்க்கு, இப்ப நம்ம போறது குளிக்க மேல இருக்க இந்த ஃபால்ஸ்க்கு. ஓகேவா, போயிட்டு அங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் குளிக்கிறதுக்காக அங்கே இருக்க ஒரு ஃபால்ஸ் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து அவ்வளோ ஒன்றும் ஆழம் இல்லை, ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இதில் இப்போது நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் தண்ணியில் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இங்கே கிளாஸ் பசங்களாம் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க, இது பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நடக்கும்போது மட்டும் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும், பிகாஸ் வந்து அங்கே கால் வைக்கிற இடம் வந்து வழுக்குது. ஸோ பார்த்து கல்லா இல்லை பாசியா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கால் வச்சு நடக்கணும், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக ஃபீல் ஆச்சு, உள்ள அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஒரு வாட்டி கால் வைக்கும் போது அந்த சில்னஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நான் என் லைஃப்பில் போன ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி போயிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். We are enjoying here! நாங்களும் கொஞ்சம் நேரம் பிக்ஸ் அப்புறமா வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்களும் குளிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டோம். வெயில் வந்து காட்டு காட்டுன்னு காட்டுது, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் போது நம்மளுக்கு வெயிலே சுத்தமாக தெரியல, பிகாஸ் தண்ணி வந்து அவ்வளோ சில்னஸோடு இருக்குது. தண்ணியில் இறங்கிட்டக்கப்புறம் தண்ணியிலேருந்து வெளியே வரத்துக்கு சுத்தமாக தோணலை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடம் வந்து ஆழமாக தான் இருக்குது, ஏன்னா அவங்களே வந்து ரெட் அலர்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அந்த பிளேஸ்க்கெலாம் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. முன்னாடியுமே கூட சில இடத்துல வந்து குழியாக இருக்குது, அந்த இடத்துலலாம் நம்ம கால் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் சேஃபாகவே பார்த்து நடக்கணும். யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே பத்திரமா இருக்கணும்ல. நாங்களும் தண்ணியிலேருந்து வெளில வரலாம் வெளில வரலான்னு பார்க்குறோம், ஆனால் ஒரு ஒரு இடத்துல வந்து தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து வந்து உட்காந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடறோம். ஆல்ரெடி நாலு பேர் வந்து போயிட்டாங்க, நாங்கள் நாலு பேர் மட்டும் விடாமல் வந்து வந்து பாதி பாதி இடத்துல உட்காந்து நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோ தான் இதெல்லாமே. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். போகும்போதும் ரூட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வரும்போதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது மாதிரி யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூடலாம் போயிட்டு வைப் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராச்சும் இனிமேல் போகிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில சேஃப்டி மெஷர்ஸ்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நாங்களும் அதுக்கப்புறமா எப்படியோ வழியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி தட்டு தடுமாறி அங்கேருந்து நடந்து வர ஆரம்பித்தோம். ஏன்னா பாதி இடத்துல எந்த இடத்துல கல் இருக்குது எந்த இடத்துல ஆழம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து வியூவே கிடைக்கல. ஏன்னா வந்து பக்கத்து பக்கத்து பக்கத்தில் கல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் குளித்து முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டேன் இங்கேருந்து. இங்கேருந்து போய் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வேனில் ஏறி அப்படியே நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிடுவோம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 5:15 ஐ திங்க் ஸோ. ஸோ எங்களுக்கு 5:00 வர சொன்னாங்க, இதுவே லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நைட் நான் இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் இந்த வீடியோ இருக்கும் போது அரௌண்ட் ஒரு 5:00 அந்த மாதிரி இருக்கும். சீரியஸாக அந்த இடத்தோட வியூவை மட்டும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஹலோ கைஸ், சின்னதாக ஒரு ஷாப்பிங் வ்ளாக் மட்டும் பண்ணுங்க, பாருங்கள் நான் என்ன வாங்கணும்னு சொல்லி அப்புறமா காமிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் வந்து வேறு ஒரு ரூம் மாறிட்டோம், இதுதான் அது. சீரியஸாகவே நல்லாயிருக்கு, இது வந்து ஹால் மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பெட்ரூம் இருக்குது, நாங்கள் வந்து 8 members மொத்தமாக. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே வந்து கண்ணாடி, இங்கே வந்து ரெஸ்ட் ரூம், டிவி, ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இந்த ரூம் எடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கு அன்றைக்கான டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, அப்புறமா சிக்கன் குருமா, வெஜ் கறி, அப்புறமா வெஜிடபிள் சாலட் வச்சுருந்தாங்க. அது முடிச்சுட்டு ஐஸ்கிரீமும் கூட கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த டைமிங் பார்த்து நைட் ஒரு 10:00 அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சின்ன கிரேவிங்ஸாக இருந்துச்சு, ஏதாச்சும் பீஸா அது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நாங்கள் வந்து
பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் பீட்சா ஹாட்லேருந்து. எப்படிரா இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வருமா வராதா அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்களும் பே பண்ணிவிட்டு எங்களோட பீட்சா வந்து நாங்கள் வாங்கிட்டு மேலே கிடக்கன்னு வந்துட்டோம். சீரியஸாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு புது இடத்துல வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த டைம் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக எல்லாருமே சாப்பிட்டோம். நாங்கள் வந்து 6 பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 வெஜ்ஜு 4 வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட 2 பெப்சி பாட்டில். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூங்கவே போனோம். அப்படியே நானும் இந்த வீடியோ என் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாடா பை.